சென்னை அருகே மாமல்லபுரத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் அங்கு பலத்த காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை அங்குள்ள கலங்கரை விளக்கத்தில் உள்ள செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தற்போது அங்கு கள நிலவரம் என்ன? ஆனந்தி, மாண்டஸ் புயலானது இன்று இரவு கரையை கடக்க உள்ள நிலையில் நான் தற்போது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கத்தில் இருக்கேன். நீங்கள் அந்த பிரத்யேக காட்சியில் பார்க்கலாம். புதிய தலைமுறை நேயர்களுக்காக பிரத்யேகமாக காட்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் மதன் இந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். மிகுந்த பலத்த காற்றானது தற்போது வீசி வர்றதை நம்மால் நேரடியாக உணர முடிகிறது. ஆனந்தி, மாண்டஸ் புயலானது மாமல்லபுரம் அருகேதான் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மாமல்லபுரத்தில் கனமழை என்பது காலை முதலே தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. ஏற்கனவே பல்வேறு மாவட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கடலானது மிகவும் கொந்தளிப்புடனும் சீற்றத்துடன் காலை முதலே அந்த சீற்றம் என்பது மிக அதிகமாக இருந்து வருகிறது. புயல் கரையை கடக்கும் பொழுது மணிக்கு 65 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் தற்போது பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த பேனர்ஸ், ஹோர்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நேற்று இரவே வந்துட்டு முழுமையாக அகற்றிட்டாங்க. அதே போல மரங்கள் சாய்ந்தால் கூட உடனடியாக நகராட்சி மூலமாக, மாமல்லபுரம் நகராட்சி மூலமாக நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அந்த மரமறி அறுக்கும் இயந்திரம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக தேசிய பேரிடர் மேலாண்மை படை என்பது ஏற்கனவே கடந்த நேற்று காலை முதலே இங்கே பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருவாங்க. குறிப்பாக கடலோர கிராமங்கள், இந்த மீனவ கிராமங்களில் இந்த நடவடிக்கைகள் என்பது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டு 390 இடங்கள் வந்துட்டு கண்டறியப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த தாழ்வான பகுதிகள், அதே போல் புயல் பாதிக்கும் இந்த வெள்ள நீர் சூழக்கூடிய அந்த அபாயமுள்ள பகுதிகளாக 390 இடங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து கண்டறியப்பட்டு 290 நிவாரண முகாம்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் துணை ஆட்சியர்கள் தலைமையிலான 33 குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. மீனவ கிராமங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னால் மொத்தம் 6090 மீனவ குடும்பங்கள் என்பது அவர்கள் வசித்து வருகிறார்கள். அவர்களை நிவாரண முகாம்களுக்கு அழைத்து சென்று நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அந்த பணிகளை மாவட்ட அதிகாரிகள் வந்து மேற்கொண்டிருக்காங்க. நந்தி, அந்த கலங்கரை விளக்கத்திலிருந்து அந்த காட்சியில பார்க்கலாம். காற்று மிக அதிகமாகத்தான், அந்த அந்த காற்றுடைய வேகம் என்பது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அதிகமாக தொடர்ந்து மாறிக்கொண்டு வருவதை நம்மால் இங்கிருந்து காண முடிகிறது. நந்தி, முக்கியமாக மாமல்லபுரத்துக்கு அருகே தான் அந்த கரையை கடக்கும் என்பதால் அந்த நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டாலும் கூட புயலுடைய தாக்கத்தை பொறுத்து தான் நாளை காலை தான், ஏன்னா இரவிலிருந்து அதிகாலைக்குள்ளே தான் அந்த புயல் வந்துட்டு கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. அதனால் அதன் பிறகுதான் புயலுடைய பாதிப்பு என்பது முழுமையாக தெரிய வரும். அந்த அடிப்படையில் நாளையும் அதற்கான அந்த தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கு தான் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் தொடர்ச்சியாக பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நன்றி. டைலரிங் கத்துக்க ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. 40 மணி நேரத்தோட டைலரிங் கோர்ஸை பாருங்க. உங்களுக்கான டைலரிங் பிசினஸ் ஆரம்பிங்க. சென்னை மெரினா கடற்கரை கலங்கரை விளக்கத்திலிருந்தும் செய்தியாளர் ரமேஷும் அங்கு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு முன்பாக ஸ்டாலின், உங்களிடம் இன்னொரு கேள்வி. மாமல்லபுரம் அருகேதான் மாண்டஸ் புயல் கரையை கடக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. மாமல்லபுரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள்லாம் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்காங்களா? அனந்தி, ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி மொத்தம் 290 நிவாரண முகாம்கள் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த 290 முகாம்களில் அந்த மீனவ குடும்பங்கள், அதே போல் ஏற்கனவே அந்த பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக கண்டறியப்பட்ட அந்த இடங்களில் இருந்து இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து நிவாரண முகாம்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அந்தந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு, குறிப்பாக அந்த புயல் பாதிக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு ஏற்கனவே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் மீனவ குடும்பங்கள், அதே போல் அந்த தலைவன பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள், அந்த புயல் பாதிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து நிவாரண முகாமுக்கு அழைத்து செல்லணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாலும் பல்வேறு இடங்களில் வந்து தங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியே வரமாட்டாங்க அப்படின்றத மாவட்ட அதிகாரிகள் சொல்றாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே நாங்கள் பாதுகாப்பாக இருந்துக்கிறோம் அப்படின்றத அந்தந்த பகுதி மக்கள் வந்து சொல்றாங்க. ஆனாலும் மிக முக்கியமாக கடற்கரையோர பகுதிகளில் அந்த கடல் அரிப்பு காரணமாக வந்துட்டு பல்வேறு இடங்களில் வந்துட்டு வீடுகள் இடிந்து விழக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மட்டும் உடனடியாக நிவாரண முகாமுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற உத்தரவு என்பது கடுமையாக பின்பற்றப்பட்டு வருகிறது. நான் இன்று காலை முதலே வந்து தொடர்ச்சியாக போய் பார்க்கும்பொழுது தேவநீர் குப்பம், அதே போல் நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் போகும்போது நெம்மேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த கடல் அரிப்பு காரணமாக அந்தந்த மீனவ கிராமங்கள் என்பது
அந்த கடலழிப்பு காரணமாக பாதிக்கப்பட்ட இடங்கள்ல இருந்து பொதுமக்களை நிவாரண முகாம்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம காண முடிஞ்சது. இருந்தாலும் பிற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தாங்களே பாதுகாப்பா இருந்துக்கிறோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில தான் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் வந்து செயல்பட்டு இருக்காங்க. இருந்த பொழுதிலும் பொதுமக்களுக்கு மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளை வந்து புயல் கரையை கடக்கக்கூடிய ஒரு சூழல்ல டைலரிங் கத்துக்க ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. 40 மணி நேரத்தோட டைலரிங் கோர்ஸை பாருங்க. உங்களுக்கான டைலரிங் பிஸ்னஸை ஆரம்பிங்க.